வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15-20 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் தோசையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக தக்காளி மல்லி சட்னி இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். தோசை பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க அப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஸ்பாஞ்சி தோசையும் தக்காளி சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதாவது மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரவையை ஊற விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஊற்றின சைஸுக்கு எனக்கு 10 தோசை கிடைச்சிச்சு. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ரவை அவல் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு ரவையை ஊற விட்டுடலாம். இப்போ இன்னொரு கப் வச்சுட்டு அதில் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவல் எடுத்துக்கணும். இந்த அவல் பார்த்திங்கன்னா நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் லேஸ் அவல், கெட்டி அவல், சிகப்பு அவல் எது வச்சுருந்தீங்கனாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த அவலில் பார்த்தீங்கன்னா தூசெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் நான் இதை கழுவில் அப்படியே ஊற விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட கொஞ்சம் தூசு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவலை கழுவிட்டு எந்த அளவுக்கு அவல் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற போட்டுக்கோங்க. இது ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் ரெண்டுமே ஊறி வர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். நல்லா கலர் கிடைக்கும் நமக்கு சட்னிக்கு. அது கூடவே 8 வரமிளகாய் காரத்துக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். நமக்கு தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா குழைவாக வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நான் இதில் அரைக்கட்டு அளவுக்கு மல்லியெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மல்லி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மல்லியை நம்ம கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நம்ம மல்லி இலையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு பிரட்டி விட்டு வதக்கணும்னாலே டக்குன்னு உடனேவே வதங்கி வந்துடும். இப்போ இந்த மல்லியை தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஆற விட்டுடலாம். இப்போ நான் ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்பில் மாற்றிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சோம்னா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். லேசாக கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக திரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ நமக்கு சட்னி ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சிக்கு பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்ததுனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கலந்துட்டு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கெட்டியாக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை கடைசியாக சட்னியில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் வரட்டாக கிள்ளிட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். இப்போ தாளிப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்ல சுவையான தக்காளி மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னி வதக்கிற நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவல் பாருங்கள் நல்லாவே கையாலே மசிச்சு விட்டால் மசிகிற அளவுக்கு நல்லாவே அவல் ஊறி வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம ஊற வச்சுருந்த ரவையுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிக்கு போச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த ரவை அவல் ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துடலாம். இப்போ ரவை அவலை சேர்த்துட்டு நம்ம எந்த அளவால் ரவை அவல் எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து புளிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு தோசை நல்லாயிருக்கும். அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கணும். அவல் ரவை ரெண்டுமே சேர்த்து நல்லா நைஸாக மைய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி நல்லா வழுவழு நல்லா மஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ மிக்சி கப்பை அலசிட்டு ஜாஸ்தி தண்ணி சேர்க்கல, குறைவாக தான் சேர்த்துருக்கு. அந்த மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கூட எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான அளவில் இருந்ததால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல. அந்த மிக்சிக்கு பழசிட்டு தண்ணி சேர்த்துருந்தேன் பாருங்கள், அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஆனால் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், இதை நீங்கள் தோசை கல்லில் கூட ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். அதில் சும்மா ஒரு 2-3 டிராப்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பரோ காட்டன் துணியோ வச்சுட்டு நல்லா நீங்கள் அந்த எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தோசை ஊற்றி எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மொத்தமாக அந்த சாஃப்டான தோசை மாதிரி கல் தோசை மாதிரி ஊற்றுறேன். இதையே நீங்கள் மெல்லுசான தோசையாகவும் ஊற்றலாம். ஆனால் நமக்கு முறுமுறுன்னெல்லாம் வராது, சாஃப்டான தோசையாக தான் இருக்கும். இது நான் கொஞ்சம் திட்டமாக இந்த சைஸ்க்கு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். தோசை பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் அருமையாக செவந்து வந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடுமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ தோசை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கலருமே நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள், வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு நல்லா அருமையான ஸ்பாஞ்சி தோசை, அது கூடவே தக்காளி மல்லி சட்னி ரெண்டுமே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபுவாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.